இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பரோட்டா வச்சு சில்லி பரோட்டா தாங்க செய்ய போறோம். எல்லாருக்கும் பரோட்டானாலே ரொம்ப பிடிக்கும். அந்த பரோட்டா வச்சு ஈஸியான முறையில் சில்லி பரோட்டா தான் செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம காரசாரமான நம்மூர் மசாலாவை சேர்த்து சில்லி பரோட்டா தான் செய்ய போறோம். சில்லி பரோட்டாக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம், பூண்டு உரிச்சிக்கலாம். சில்லி பரோட்டா செய்யறதுக்கு முதல்ல பரோட்டாவை பொரிச்சு எடுத்தாச்சு, இப்ப தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிச்சு, பொடியா நறுக்குனா இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிச்சு, அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம்.
பண்ணலாம். அடுத்து மிளகாய்த்தூளோ பருப்பு அரைச்சு எடுத்த மசாலாவை சேர்த்துக்கலாம். चिल्ली पराठा செஞ்சங்க நல்ல காரசாரமா சூப்பரா வந்திருக்கு चिल्ली पराठा செஞ்சோம் நம்ம ஊர் காரசாரமான மசாலா எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால கம்மகமான வாசனை காரசாரமா சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு चिल्ली पराठा வேற லெவல் டேஸ்டா இருக்கு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எங்க चिल्ली पराठा உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை